Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. ராமாபுரம் அருகே மெட்ரோ ரயில் பணிக்காக தூக்கி நிறுத்தப்பட்ட கம்பி கிரேனுடன் பஸ்ஸின் மீது விழுந்ததில் இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர். மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்று அதிகாலை குன்றத்தூர் பணிமனையில் இருந்து அரசு பேருந்து ஒன்று ஊழியர்களை ஏற்றுக்கொண்டு ஆலந்தூர் பணிமனை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அரசு டிரைவர் ஐயாதுரை பேருந்தை ஓட்டினார். பூந்தமல்லி சாலை ராமாபுரம் அருகே சென்று கொண்டிருந்த போது ராட்சத கிரேன் மூலம் மெட்ரோ ரயில் பணிக்காக பில்லர் அமைக்கும் பணிக்காக கட்டப்பட்ட கம்பிகள் தூக்கி நிறுத்தும் பணி நடைபெற்று வந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக ராட்சத கிரேன் ஒரு பகுதி உடைந்து விழுந்ததில் கம்பியோடு அந்த வழியாக சென்ற அரசு பேருந்து மீது விழுந்தது. பஸ்ஸில் பயணம் மேற்கொண்ட ஐயாதுரை பூபாலன் மற்றும் ரஞ்சித் குமார் ஆகியோருக்கு காயம் ஏற்பட்டது. சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பஸ்ஸின் மீது கிரேனோடு கம்பி விழுந்து எழுந்த பலத்த சத்தத்தால் பஸ்ஸில் பயணம் செய்த ஊழியர்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். இதில் காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது.